கஷ்டமாக இருக்குதா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஒரே ஒரு பஸ்ஸு கூட வர்றதில்ல, ஒரு சவாரி கூட ஒன்றும் ஆகிறதில்ல. கஷ்டம்தான், பட் என்ன பண்ண முடியும், இப்போ அதுக்காக போய் தான் ஆகணும். இதனால இங்கே நிறையா பேருக்கு இப்போ இதால் வருமானம்லாம் போயிடுச்சு. ஏகப்பட்ட லாஸ், ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு, கடை வச்சு நிற்கிறவங்களுக்கு, ஏகப்பட்ட பேருக்கு தொழில் ரீதியாக நிறையா பாதிப்பு. இங்கே பிஸ்னஸ் ஒன்றும் இல்லை, வாடகை கொடுக்க முடியாது, சம்பளம் கொடுக்க முடியாது. இல்லைம்மா, காலையில் வியாபாரமே இல்லை, காலையிலேருந்து ஒரு 100 ரூபா கூட வியாபாரம் பண்ணல, ஒன்றுமே இல்லை. வணக்கம் சென்னை மக்களே, நான் தான் உங்கள் விஜயர்ஷ்னா, அண்ட் இது உங்கள் தமிழ் பத்ரிக் சேனல். அண்ட் கடந்த 1 வீக்காக வந்து இந்த பிரச்சனை தான் வந்து சென்னையிலேயே வந்து போயிட்டுருக்கு. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து கோயம்பேட்டில் போகிற பஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது சவுத் ஸ்டேஷனுக்கு போகிற பஸ் எல்லாமே கிளாம்பாக்கத்துக்கு வந்து மாற்றிட்டாங்க. ஸோ அது வந்து இந்த இங்கே இருக்க மக்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இஷ்யூவாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ டிரைவர்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க கடைக்காரவங்களாக இருக்கட்டும், எல்லா வியாபாரிகளுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நஷ்டமாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது வந்து கோயம்பேட்டிலேருந்து சவுத் ஸ்டேஷன் போகிற பேசஞ்சர்ஸ் வந்து நிறையா பேர் வந்து வருவாங்க. ஸோ அதனால் வந்து ஆட்டோ டிரைவர்ஸாக இருக்கும் எல்லாருக்குமே வந்து அப்போ ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நல்லா வந்து வியாபாரிகளுக்கெல்லாம் எல்லாமே வந்து நல்லா வந்து லாபமாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நஷ்டமாக வந்து போயிட்டுருக்கு. வாங்க, அதை பற்றி எப்படி அவங்களுக்கு போயிட்டுருக்கு என்ன தான் வந்து கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட்டோ டிரைவர்ஸ்கிட்ட வந்து போய் கேட்கலாம். வாங்க மக்களே, நம்ம கூட வந்து ஆட்டோ ஓட்டுநர் அண்ணா இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து சில க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து நம்ம கேட்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்க பேரு? என் பேர் ஜெகதீஸ்வரன். ஜெகதீஸ்வரன், ஓகே. உங்க ஊர் என்ன ஊர்னா? சொந்த ஊர். சொந்த ஊர் சென்னை தான்மா. சென்னை தான் சொந்த ஊர். ஓகே. நான் அதாவது வந்து இப்போ கோயம்பேட்டில இருந்து கிளாம்பாக்கத்துக்கு வந்து பஸ் எல்லாம் வந்து மாத்திட்டாங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல, நஷ்டம்லாம் இருக்கும்ல? ஏன்னா வந்து நிறைய பர்சேசஸ் வந்து நிறைய வந்து வருவாங்க. ஸோ உங்களுக்கு அது எப்படி இருக்கு? கஷ்டமாக இருக்குதா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஒரே ஒரு பஸ்ஸு கூட வர்றதில்ல, ஒரு சவாரி கூட ஒன்றும் ஆகிறதில்ல. இருக்கிற கஸ்டமர்லாம் அங்கே போயிடுறாங்க. இங்கே எல்லா வண்டியும் காலியாக தான் இருக்குது பாருங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் சவாரி பெருசாக ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ரெகுலராக ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும்? கண்டிப்பாக நல்லா பஸ் ஸ்டாண்டு இருக்கும்போது நல்லா ஒர்க் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பஸ் ஸ்டாண்டு இல்லாத போ ஒன்றும் ஒர்க்கே இல்லை, சும்மா தான் இருக்கிறோம். ஆமாம், இந்த கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி பண்ணது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம், அடுத்த வாட்டி ஒரு ஓட்டு போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓட்டு போட முடியாது? ஆமாம், கண்டிப்பாக. இந்த மாதிரி நடந்தால் பின்ன எங்கேருந்து ஓட்டு போகிறது? எங்கள் வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டாங்க. சவாரி கிடையாது ஒன்றும், லோக்கலில் வரவங்க தான் அப்படி வருவாங்க. ஏன்னா எங்களுக்கு மெயின் வந்து பஸ் ஸ்டாப் இது, எங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாப்பு கோயம்பேடு தான். காலையில் வந்து ஓட்டுவோம், அதோட நைட்டு போயிடுவோம், திருப்பி காலையில் வருவோம். சரி, ஓகே ஓகே. இதுதான் எங்களுக்கு. இப்போ வந்து கிளாம்பாக்கம் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் 25-30 கிலோமீட்டர் வண்டலூர் தானே 30 கிலோமீட்டர். அங்கே போய் நாங்கள் ஓட்டு வர முடியாது. சரி சரி. இங்கே நாங்கள் கேஸை போட்டுன்னு அங்கே போய் ஓட்டிட்டு அங்கேருந்து இங்கே வர முடியாது. என்ன பண்ணுறது, மாறிட்டாங்கன்னா எல்லாத்துக்கு எதுவும் போய் ஆகணும். சென்னையில வந்து கோயம்பேட்ல இருந்து கிளாம்பாக்கத்துக்கு வந்து எல்லா பஸ்ஸையுமே வந்து மாத்திட்டாங்க. இதனால வந்து உங்களுக்கு ஆட்டோ டிரைவர்ஸ் ஆனா உங்களுக்கு வந்து என்ன பாதிப்பு? அவ்வளவா சவாரி எதுவுமே வராது, என்ன பாதிப்பு? ஃபுல்லாகவே பாதிப்பு தான் எல்லாமே. இப்போ வந்து வண்டி வாடகை பார்த்தோன்னா, ஒரு நாளைக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து வண்டி வாடகை 250-250 ரூபா ஒருத்தங்க வண்டி வாடகை கொடுத்து ஓட்டுறாங்க. அது வந்து அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேஸ் போடணும் டெய்லியும், வேஸ்ட்டாக கேஸ் போடணும். வேஸ்ட்டாக கேஸ் போட்டு சுற்றிக்கிட்டு தேவையில்லாமல் அலைஞ்சிக்கிட்டு அதுக்கு ஆயில் வேறு ஊற்றணும். ஆயில் ஊற்றி கேஸ் போட்டு அப்புறம் கஸ்டமர் கவர் பண்ணி அப்புறம் அவங்கள சம்பாரித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வாடகை வீடாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னன்னாக்கா, இது வேறு ஒரு பக்கம், அது இது ஒரு பக்கம் வாடகை, வீடு வாடகை ஒரு பக்கம், அப்புறம் குழந்தைங்களை காப்பாற்றணும். எல்லாமே வந்து இதை நம்பி தான் இருந்துச்சு, கோயம்பேட்டை நம்பி தான் இருந்துச்சு. இப்போ வந்து பொருளாதாரம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. எல்லா ஆட்டோ டிரைவர் சரி, பூக்காரங்க, சின்ன சின்ன வியாபாரிங்க, பெரிய பெரிய கடைங்க வச்சுருந்தாங்க மார்க்கெட்டில், கோயம்பேட்டில், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே ரொம்ப எல்லாருக்குமே ஒரு பெரிய பாதிப்பு இது அப்படின்றது. நீ அது ஏற்கனவே வந்து எல்லா விஷயமும் எல்லா டிரைவரும் எல்லாம் எவ்வளோ பெரிய ஆளோ சொல்லியும் யாருமே இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது இப்போ SETC அந்த பஸ்ஸு இந்த பஸ் எல்லாத்தையும் அங்கே மாற்றிட்டாங்க. லோக்கல் பஸ் மட்டும்தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு, எல்லாமே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. சும்மா ஒரு வேஸ்ட்டான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க மக்களுக்கு இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும். எல்லாரும் வந்தால் கோயம்பேடில் கண்ணை மூடி வருவாங்க, ஏறி போவாங்க. திருச்சி, ராமேஸ்வரம், கரூர், எந்த ஊரில் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டில் எந்த ஊரில் இறங்கினாலும்
சென்னைக்கு தான் வரணும். சென்னையில் வந்து எங்கே வரலாம், கோயம்பேடு தான் வரணும். கோயம்பேடில் வந்து என்னங்கன்னா இந்த பக்கம் போகிறவங்க வேசார்படி, சன்மா நகர், எருக்கஞ்செடி இந்த பக்கம் போகிறவங்களாம் இப்படி போயிடுவாங்க. மாங்காடு, பூந்தமல்லி போகிறவங்களாம் அப்படி போயிடுவாங்க. இந்த பக்கம் சென்ட்ரல் போகிறவங்க, பாரிஸ் போகிறவங்க, திருவாட்டியூர் போகிறவங்களாம் இந்த பக்கம் சென்ட்ரல் பக்கம் போயிடுவாங்க. இந்த பக்கம் வந்து போனால் டி நகர், நம்ம மவுன் ரோடு அப்படி போயிடலாம். அப்படி இல்லைனா கிண்டியில் இறங்கிக்கலாம். இப்போ அந்த பக்கம் மப்சல் இறங்கினால எல்லாருமே அங்கேருந்து இங்கே தான் வந்தாகணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பஸ் ஸ்டாண்டு மாற்றினாங்க, டிராஃபிக்கால் தான் மாற்றினாங்கன்னா டிராஃபிக் வந்து ரஷ்ஷிங் டைமில் எல்லா ஊர்லேயும் டிராஃபிக் வரதான் செய்யும். தீபாவளினா டிராஃபிக் வரதான் செய்யும், கிறிஸ்மஸ்னால் டிராஃபிக் வரதான் செய்யும், ஒரு ஒரு பண்டிகை நாளெலாம் எல்லா டிராஃபிக்கும் வரதான் செய்யும். அது இயல்பான ஒன்று. நிறையா பேரை கேட்டால் டிராஃபிக்கால் தான் மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு இது தேவைன்னா மக்களை கேட்கணும். இது இப்போ நான் இதை கட்ட போகிறேன், ஒரு ஏர்போர்ட் கட்ட போகிறேன், ஒரு விளையாட்டு திட்டம் கட்ட போகிறேன்னா அங்கே ஓடிசின்னு ஒன்று வைங்க, மக்களை வந்து போட சொல்லுங்கள். அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா, இத்தனை பேருக்கு வேணும் அப்படின்னா அதை நிறைவேற்றலாம். மக்களுக்கே தேவைப்படையாத ஒன்று எங்கெங்கோ, இது மக்களோட காசுனே, எல்லாமே மக்களோட காசுனே. மக்களை நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில், அதாவது வந்து நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து அவங்களுக்கு உண்டான பாதிப்பு எல்லாத்தையுமே வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணாங்க. கோயம்பேட்டிலேருந்து வந்து கிளாம்பாக்கத்துக்கு வந்து பஸ்ஸெல்லாம் வந்து மாற்றினதில் ரொம்ப வந்து எல்லா மக்களுமே வந்து ரொம்ப பாதிப்புக்கு வந்து உள்ளாக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க கடை வியாபாரிகளுக்கெல்லாம் எப்படி வந்து சேல்ஸ் ஆகுது அதை பற்றிலாம் வந்து வாங்க போய் கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? பாஸ்கர். பாஸ்கர், ஓகே. நான் உங்கள் சொந்த ஊர் எதுனா? திருச்சியிலேருந்து வந்திருக்கீங்களா? ஓகே. நீங்கள் எப்போ சென்னை வந்து செட்டில் ஆனீங்க? பாதிப்பு ரொம்ப இதுதான். இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து இப்போ தான் நியூஸ் பார்த்தேன், அன்புமணி ராமதாஸ் வந்து ரொம்ப லாஸ். இது வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்காக முதலீடு செய்கிறாங்க அப்படின்னு வந்து அன்புமணி ராமதாஸ் சொல்லுகிறார் இந்த பேட்டி. மக்கள் வந்து நடுநிலையான இடம், சரியான இடம், இதை மாற்றுறதால மக்களுக்கு வந்து 2 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது. இங்கே கடைங்க வச்சுருக்கு எங்களுக்கு, நான் வேலை செய்ய எங்களுக்கும் வந்து இப்போ வேலை இல்லாமல் போகுது. கடைங்களுக்கு கடை வச்சுருக்கோம், கடை இல்லாமல் போகுது. அங்கே கிளாம்பாக்கத்தில் ஒரு கடைக்கு 70 லட்சம், 1 கோடி லஞ்சமே கேட்குறாங்க எடுக்கிறதுக்கு. ஒரு கடைக்கு சாதாரணமாக 50 லட்சம் இல்லாமல் போக முடியாது. லஞ்சமே திருப்பி தராத பணம், அதை கொடுத்து அடிக்க எடுக்கிறவங்க யாரும் பெரிய பணக்காரன் இல்லை. இது ஒரு இடம். அதில் கடை வந்து அங்கே இங்கே இருக்கும் கடை தரல, இங்கே இருக்க பணக்காரங்க வந்து கடை எடுத்துட்டாங்க. கொஞ்சம் பணம் வச்சு கடை எடுக்க முடியல. இப்போ இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வேலை இல்லாமல் போகுது. மக்களுக்கு இன்னமும் வந்து அலைஞ்சிட்டு போகிறாங்க. இங்கேருந்து பாதி மாதவரம் அனுப்பி விடுறாங்க, பாதி இங்கே கிளாம்பகம் அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே வந்துட்டு இங்கேருந்து கிளாம்பகம் போனால் 1500 ஆட்டோக்கு 500 ஆட்டோக்காரங்க கேட்குறாங்க. இங்கேருந்து மாதவரம் போனால் இவங்க எப்படியும் 500 ரூபா 700 ரூபா கேட்பாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இங்கே வந்து கீழே பார்க்க முடியாது, இவங்க தான் போய் சொல்லணும். இப்போ இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது, இது சொல்லாமல் இருக்காங்க இவங்க. இப்போ வந்து உங்களுக்கு மார்னிங் இருந்து சேல்ஸ் ஆச்சா? எவ்வளோ, எத்தனை பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு சேல்ஸ்? 15000 ரூபா இல்லை 10000 ரூபா பண்ணுவோம். வெறும் 3000 ரூபா விற்றுருக்குமா? 3000 ரூபா விற்றுருக்குறோம். கடை ஓன சம்பளம் கேட்க அசிங்கமாக இருக்குது, எங்களுக்கே ஒருமா இருக்குது. எப்படி நம்ம சம்பளம் கேட்குறது? முன்னாடி வந்து இந்த கோயம்பேடு வந்து கிளாம்பாக்கத்துக்கு மாற்றினாங்களா, அதுக்கு முன்னாடி வந்து கடையோடைய வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா? நல்லா விஷயம், வியாபாரம் முடிச்சு. ஏன்னா திருவண்ணாமலை பஸ் வந்தால் தான் எங்களுக்கு கூட்டமே. இந்த திருப்பதி பஸ் 4 பஸ்ஸை வச்சு வியாபாரம் ஓடாது. திருவண்ணாமலை பஸ் போனது எங்களுக்கு நஷ்டம்தான். ஓகேண்ணா, ஓகே. அதுக்கப்புறம் வந்து காலையிலேருந்து எவ்வளோ வியாபாரம்லாம் இதெல்லாம் போயிட்டு இன்னைக்கெல்லாம் ஒரு 2000 ஓடிருக்காது, வெறும் 2000 ஓடிருக்காது. பஸ் இல்லாததால, பஸ் இருந்தால் ஓடும். இதனால் வந்து நீங்கள் ரொம்ப பாதிப்பாயிடுச்சு உங்களுக்கு.